ஜோதிட ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் பல பதிவுகளை நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த விதத்தில் இன்றைக்கி நம்மிடையே யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைக்கி லட்சக்கணக்கான மக்கள் வந்துட்டு இவர்கிட்ட ஜாதகம் பார்க்குறதுக்கு அந்த அளவுக்கு வந்துட்டு அலமோதி காத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு துல்லியமாக ஜாதகத்தை வந்து பார்த்து கணிச்சு கொடுத்துட்ருக்காங்க, வேறு யாரும் கிடையாது. கோவை ஸ்ரீ பண்டிட் விஜய் அவர்கள் தான் நம்மிட இணைஞ்சிருக்காங்க. முதல்ல அவங்கள வரவேற்கலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. வணக்கம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். சரி, நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க இந்த நேர்காணலில் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எதிர்பார்ப்போடு காத்துட்ருப்பாங்க. நிறைய பரிகாரங்கள், நிறைய ஜாதகம் ரீதியாக நிறைய கேள்விகள் வந்து நம்ம கேட்டு நிறைய விளக்கங்கள் நீங்கள் கொடுத்துட்டீங்க. இந்த பதிவில் என்னோடது என்னென்னா, இப்போ நிறைய பேர் வந்து யோகம் அப்படிங்கிற விஷயத்த வந்து நிறைய பேசிகிட்டு இருக்காங்க. நிறைய ஒரு 27 யோகக்கிட்ட இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுலேயும் வந்து ஒரு முக்கியமான சிறந்த யோகம், அதை பற்றி ஏதாவது நீங்கள் சொல்லுங்களேன். யோகங்கள் மொத்தம் நாம யோகம் 27 யோகம் இருக்குது. இதில் வந்து எனக்கு பிடிச்ச யோகம் அப்படின்னா விருத்தி யோகம். பேரே பாருங்கள், விருத்தி. அதாவது இன்றைக்கி சுபமாக சுப நிகழ்வாக அந்த கேள்வியை கேட்குறீங்க. இந்த விருத்தி யோகம் வந்து நிறைய ஆய்வு பண்ணதில், இந்த விருத்தி யோகம் வந்து அவங்க பிறந்தவங்க நல்லா பொருளாதார சூழ்நிலையில் நல்லா இருக்காங்க, எந்த மாதிரிலாம் விருத்தி பண்ணுது அப்படிங்கிறது என்னுடைய ஆய்வு. இது யார் நமக்கு சொல்லிலாம் கொடுக்கல, நம்மளாம் எடுத்தது தான். அதாவது ஒரு சமீபத்தில் ஒரு ஹாரோஸ்கோப் பார்த்தேன், ஒரு 5-6 மாதம் இருக்கும். அவர் வந்து தருமபுரி அரூர் பகுதியை சேர்ந்தவர். அப்போ அவர் ஜாதகத்தில் அவர் பிறந்தது விருத்தி யோகம். இந்த விருத்தி யோகத்துக்கு அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா சூரியன். விருத்தி யோகத்துக்கு அதிபதி சூரியன் தான். விருத்தினாலே சூரியன் தான். சூரியன் இல்லாமல் எதுவுமே வளராது. அப்போ அவருடைய ஜாதகத்தில் 7 அதிபதியோட சூரியன் இருக்குது. அவர் பிறந்தது விருத்தி யோகம். திருமணத்தை விருத்தி பண்ணிருச்சு சார். 2 மேரேஜ் ஆனே. ஆமாம் சார், நான் 2 மேரேஜ் அப்படிங்கிறாரு. அப்போ பாருங்கள், அது அப்போ இது எங்கெல்லாம் போய் உட்காருதோ அந்த சூரியன். ஒருத்தர் உதாரணமாக விருத்தி யோகத்தில் பிறந்து லக்னத்தில் இருந்தால் நல்ல வளர்ச்சியான ஜாதகர், அவர் எங்கே போனாலும் ஜெயிச்சு வரக்கூடியவர், பிரகாசமாக இருக்கும், அவங்களுடைய எதிர்காலம் நல்லாயிருக்கும். அவர் பிறந்ததுக்கப்புறம் அந்த குடும்பம் டெவலப் ஆயிரும். சூரியன் தான் வளர்ச்சிக்கான கிரகம். இந்த விருத்தி யோகத்துக்கு அதிபதி யாருன்னா சூரியன். ஒரு 2 இடத்துல இருக்காருன்னு வைங்க, குடும்பஸ்தானத்தையும் அந்த பொருளாதாரத்தையும் தனஸ்தானத்தையும் விருத்தி பண்ணிடும். அந்த குடும்பத்தில் 2 கலையாக முடித்தாலும் கண்டிப்பாக வந்துடும். 3 இடத்துல இருக்குதுன்னு வைங்க, அவருடைய திறமைகள் நல்லா வளர்ச்சி அடையும். அவர் டக்குன்னு அந்த 3 இடம் தான் உங்களுக்கு கம்யூனிகேஷன் சார்ந்த துறை. அந்த 3 இடங்கிறது வளர்ச்சிக்கான பாவகம். 3 இடம் தான் இயக்கம். 3 இடம் தான் இயக்கம். 3 இடம் தான் சகோதர பாவகம். அப்போ சகோதரர்களுக்கு விருத்தி உண்டு. இவர் பிறந்ததுக்கப்புறம் சகோதரர் நிறையா வந்துடுவாங்க. நிறைய இளங்க 3 இடம் தான் காலி நிலம். நிறைய அவங்க காலி இடங்கள் வாங்கி போடுவாங்க. இந்த 3 இடம் சம்மந்தமான கமிஷன் அவருக்கு விருத்தி பண்ணிடும். அதே விருத்தி யோகத்தில் பிறந்து ஒருத்தருக்கு 4 இடத்துல சூரியன் இருக்காருன்னு வைங்க, ஏன்னா விருத்தி யோகத்துக்கு அதிபதியே சூரியன் தான், அவர் 4 இருக்காருன்னு வைங்க, அவங்க தாயார் வழி உறவுகள் அதிகமாக இருக்கும். 3 இருந்தாலும் உறவு அதிகம் இருக்கும். 3 தான் உறவுக்கான பாவகம். அந்த உறவுகள்லாம் பிரபலமாக இருப்பாங்க. அதே மாதிரி 4 இடத்துல இருக்குன்னு வைங்களேன், கால்நடை விருத்தி, சொத்துக்கள் விருத்தி ஆகிறது, அது மட்டும் இல்லாமல் தாய் வழி உறவுகள் அந்த விருத்தி அடைகிறது. அது மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய அசட்ஸ் வாங்கி போடுறது, இதெல்லாம் அவங்களுக்கு நிறைய கட்டிடங்கள், நிறைய அவங்களுக்கு அதில் லாபம் உண்டு. 5 இடத்துல இருந்தால் புத்திர விருத்தி. குலதெய்வம் அவங்க ஊர்லேயே ஃபேமஸான குலதெய்வமாக இருக்கும். அன்றைக்கி ஒரு ஜாதகம் வாங்கி கேட்குறேன், உங்கள் குலதெய்வம் வைத்தியநாத சாமியானா? ஆமாம் சார், வைத்தீஸ்வரங்கோவில். வைத்தீஸ்வரங்கள் தெரியாத உலகத்தில் யாராக இருக்கா? கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியும். அந்த விருத்தி யோகத்தில் பிறந்து 5 இடத்துல சூரியன் இருக்கார். அந்த சூரியன் போய் செவ்வாய் வீட்டில் இருக்குது. அப்போ செவ்வாய் சூரியன் வைத்தியநாத சுவாமி. அவருடைய குலதெய்வம் வைத்தியநாத சாமியான்னு கேட்டால் ஆமாங்கிறார். 6 இடத்துல இருந்தால் நோயை விருத்தி பண்ணிடும். அது தசா புக்தி அந்தரங்கள் வரும்பொழுது அவங்களுக்கு அந்த கடன் வாங்குறது, கடனை விருத்தி பண்ணுறது, அந்த பாவகத்துக்கு தகுந்த மாதிரியான வேலையை செஞ்சிடும். 7 இடத்துல இருந்தால் 1 மேற்பட்ட திருமணம் முடித்தவங்க அந்த குடும்பத்தில் வந்துடுவாங்க, அல்லது ஜாதகருக்கு 2 திருமணம் உண்டு. 8 இருந்தால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக விபத்து உண்டு. அடிக்கடி அடிபடுதுங்க அப்படிங்கிறதெல்லாம் அதுதான். அது மாதிரி தந்தை இல்லை அப்படின்னு சொல்லலாம், தந்தை வழி உறவு ஒத்து போகிறதில்ல, அப்படியே நேர்மாறாக மாறும். 9 இடத்துல இருந்தால் அப்பாவுக்கு மிகப்பெரிய யோகம். ஒருத்தர் விருத்தி யோகத்தில் பிறந்து 9 சூரியன் இருந்தால் தந்தைக்கு வளர்ச்சி. அந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் 9 வயசுலேருந்து அடித்து தூள் கலப்போம், அல்லது 9 மாதம், அல்லது 9 நாள். 9 நாளில் அவங்க நீங்கள் குழந்தை பிறந்து அன்றைக்கி ஒரு ஜாதகத்தில் கேட்குறேன், 4 கூடவும் சேர்ந்து 9 இடத்துல இருக்க அவர் பிறந்த விருத்தி யோகம். சார், இந்த பையன் பிறந்து
நீங்கள் ஒரு 4 வயசுக்குள்ளக்க அல்லது 4 மாதத்துக்குள்ளே ஏதாவது ப்ராப்பர்ட்டி வாங்கினீங்களான்னா, சார் 4 வயசில் கரெக்டாக 4 வயசில் சொத்து வாங்கினேன் சார், 4 வயசில் ப்ராப்பர்ட்டி வாங்கினேன் சார், இந்த பையன் என் பையன் பிறந்ததுக்கப்புறம் நான் அவனுக்கு 4 வயசுலேருந்து எனக்கு வளர்ச்சி சார், வீடு வண்டி வாங்கின எல்லாமே வந்துச்சு சார். இதே பெண் பிள்ளையாக இருக்குன்னு வைங்க, விருத்தி யோகத்தில் பிறந்துடும், 5ஆம் இடத்துல இருக்கும் அல்லது 4ஆம் இடத்துல இருக்கும், அந்த புள்ள பிறந்ததுக்கப்புறம் அடித்து தூள் கிளப்பிடும், பிள்ளைய கட்டி கொடுத்தா கட்டி கொடுத்துறதுக்கு வேலை செய்யும். சோதிடத்தில் மிகப்பெரிய ஒரு சூட்சம் அது. நான் யோகங்களை வேறு மாதிரி மாற்றி வச்சுருக்கிறேன், மற்றவங்களை பற்றி நான் எதையும் சொல்ல விரும்பலை, மற்ற முறைகளை பற்றி நான் எதையும் நான் குறைவாக சொல்லலை, என்னுடைய ஆய்வு அது. என்னுடைய ஆய்வில், என்னுடைய இந்த 26 வருட ஆய்வில் நான் கண்டுபிடிச்ச விஷயங்கள் இது. குருநார் கொடுத்தா குருநார் கொடுத்தாருன்னு சொல்லிடுவேன், நான் கண்டுபிடிச்சா நான் கண்டுபிடிச்சேன்னு சொல்லக்கூடிய ஆள் நான். நான் எதையும் மற்றவங்களைப் போல் நான் வந்து நான் கண்டுபிடிச்சேன்னு சொல்கிறதுக்கு நான் விருப்பம் இல்லாத ஆள் இல்லைங்களா. ஸோ இந்த விருத்தி யோகத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த சூரியன் வந்து எந்த பாவகத்தில் இருக்கிறதோ அந்த பாவகத்தில் வளர்ச்சி உண்டு. ரெண்டுல இருந்தால் பணம் பொருளாதாரம் டெவலப். அது யார் அந்த 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 யார் ஜாதகத்தில் இருக்கோ அவங்கள சுற்றி இருக்க எல்லாருக்கும் டெவலப் பண்ணும், அவங்க குடும்பத்தில் இருக்க சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் டெவலப் பண்ணும், அந்த அந்த கேரக்டர் இருக்கிற வரைக்கும் செயல்படும். ஒருத்தர் எங்கள் ஊரில் பெரிய டிரான்ஸ்போர்ட் வச்சுருந்தவங்க, நான் மெனக்கெட்டு அவருடைய டேட் ஆஃப் பர்த், அவர் இன்றைக்கி இல்லை, அவருடைய டேட் ஆஃப் பர்த்தை வாங்கி பார்க்கும் பொழுது அவர் இருந்த வரை அவருடைய நிர்வாகம் கிட்டத்தட்ட 60 பஸ்ஸு வச்சுருந்துருக்குறாங்க, 60 பஸ்ஸு. அவங்க அண்ணாச்சி, அவங்க தென் மாவட்டத்தை சேர்ந்தவங்க, 60 பஸ்ஸு வச்சுருந்தவங்க. அந்த அண்ணாச்சி போனதுக்கப்புறம் அந்த நிர்வாகமே முடிஞ்சு போச்சு. அவருடைய ஜாதகத்தை போட்டு பார்த்தா விருத்தி யோகம், அவருடைய ஜாதகத்தில் விருத்தி யோகம். இந்த விருத்தி யோகத்துக்கு அதிபதியான அவர் ஜாதக பாருங்க கடகலக்கணம், கடகலக்கணத்துக்கு ரெண்டு கூடையவனே சூரியன், ரெண்டு தனகாரகனே சூரியன். அந்த சூரியன் பலமாக இருந்து குரு பார்வையில் இருக்கு. கடகலக்கணத்துக்கு குரு பாக்கியாதிபதி தாயி, அது 7 கட்டம் தள்ளி கிடக்கு. திருமணத்துக்கு அப்புறம் தான் அவருக்கு டெவலப் பண்ணியிருக்கு. இல்லை என்ன ஒரு பியூட்டினா, அவங்க ஓய்வு ஜாதகம் வாங்கி பார்த்தா அது விருத்தி யோகம், ரெண்டு பேருமே இல்லை. அவன் ஒரு நினைவு சின்ன மாதிரி எங்கள் ஊரில், அவங்க அவ்வளோ ஒரு பாரம்பரியமாக வாழ்ந்த குடும்பம். அவங்க ரெண்டு பேருக்கு பிறகு, மறைவுக்கு பிறகு, அவங்க வம்சத்தில் எல்லோரும் இன்றைக்கி கஷ்டப்படுறாங்க, இன்றைக்கி அந்த தொழில் நிறுவனமே இல்லை. அவங்கக்கிட்ட பழைய பேருந்துகளை வாங்கி ஒரு மிகப்பெரிய நிறுவனம் ஒன்று வளர்ந்துருக்கு. அவங்க அவங்களுடைய அந்த அவங்க பேரப்பிள்ளையுடைய ஜாதகத்தை வச்சு உங்கள் தாத்தா பாட்டியோட இன்னொரு குடும்பம் தெரிஞ்சு உங்கள் தாத்தா பாட்டி டேட் ஆஃப் பர்த் கிடைக்குமான்னு கேட்டு அதை வாங்கி போட்டு பார்த்தா ரெண்டுமே விருத்தி யோகம். 5 பையங்க அவங்களுக்கு. அந்த அண்ணாச்சி இருக்கும்போது செல்வ செழிப்பு, ஏமா 200-300 பேருக்கு வேலை கொடுத்தவங்க, அவ்வளோ செல்வாக்கா. சினிமா தேட்டர் என்ன, டிரான்ஸ்போர்ட் என்ன, துணிக்கடை என்ன, ஃபியூல் பங்க் என்ன, அவங்க செய்யாத தொழில் இல்லை அந்த அண்ணாச்சி இருந்த வரைக்கும். அவங்க மறைவுக்கு பிறகு அந்த வம்சம் அப்படியே டவுன் ஆயிடுச்சு. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆகி இன்றைக்கி அவங்க அட்ரஸே தெரியல, எங்கே இருக்காங்கன்னே தெரியல. அவங்க பேரப்பிள்ளைகளுடைய ஜாதகத்தை வச்சு அவங்க வெளியூரில் இருக்காங்க. அவரோட பார்க்கும்போது இன்ன பேரா என்னன்னு கேட்கும்போது இன்ன பேர் தான், உங்கள் தாத்தா என்ன தொழில் செஞ்சாரா, ஆமாம் ஐயா நீங்களா, உங்கள் டேட் ஆஃப் பர்த் கொடுங்கன்னு வம்பு பண்ணி கேட்டு அதை வச்சு பார்க்கும்போது அப்போ நமக்கே அது ஒரு மிகப்பெரிய பிரமிப்பாக இருக்குது. இதுதான் அந்த யோகங்கள். இது மாதிரி யோகங்களில் 27 நாம யோகங்களுக்கும் ஒவ்வொரு இது விஷயத்தை நான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறேன். அப்போ பொருத்தம் போடும்போது அது பார்க்கணும், இந்த பொண்ணு என்ன யோகத்தில் பிறந்திருக்கு, என்ன யோகத்தில் அந்த பொண்ணு பிறந்திருக்கு, இந்த பொண்ணு வர நேரம் நல்லாயிருக்குமா, அது இந்த வீட்டுக்கு இந்த மருமையை வர நேரம் நல்லாயிருக்குமா, இதெல்லாம் பார்த்து தான் நம்ம செய்ய வேண்டியிருக்கு. பொருத்தத்தில் என்ன பொறுத்த வரைக்கும் பேரியல் பொருத்தம்னு ஒன்று வச்சுருக்கிறேன், அது போக இதையும் பார்க்கணும். அதை மட்டுமே வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது, அதை மட்டுமே நம்ம வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. இந்த விருத்தி யோகங்கிறது ரொம்ப ஒரு விஷயத்தையும் டெவலப் பண்ணக்கூடியது. இதே 10ல் இருந்தால் தொழில் ஸ்தானம் மிகப்பெரிய வளர்ச்சியை தருது. 11ஆம் பாவகத்தில் இருந்தால் மூத்தவங்க டெவலப் ஆகிறாங்க, மூத்தவங்களோட இவங்க சேர்ந்து இருக்கிற வரைக்கும் டெவலப்பில் இருப்பாங்க. அந்த மூத்தவங்கள்ட்ட வெளியில் வந்தாச்சுன்னா சோழி முடிஞ்சு போச்சு. ஸோ இதுதான் இந்த யோகத்தில் இது ஒரு உதாரணம், ஒரு பானை சோற்றுக்கு ஒரு பருக்கை பதம். இந்த யோகத்தை பற்றி ரொம்ப அழகாக சொல்லியிருந்தேன். விருத்தி யோகம் அப்படிங்கிறது ஆரம்பிக்கும் போதே சுபமாக ஆரம்பித்தாச்சு. விருத்தி யோகம் பற்றி நிறைய பேருக்கு வந்து அது என்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்காது. இன்றைக்கி நீங்கள் சொன்ன இந்த பதில் மூலமாக நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும் சார். இது உதாரணமாக சொல்கிறாருந்தா, ஒருத்தர் வாயு யோகத்தில் பிறந்திருக்காரு. வாயு யோகத்தில் பிறந்து காற்று ராசியில் போய் அவருக்கு அஷ்டமாதிபதி உட்கார்ந்துருக்காரு. வாயுனா காற்றுன்னு அர்த்தம். வாயு யோகத்தில் பிறந்து அஷ்டமாதிபதி காற்று ராசியில் இருக்கார்.
மூணு குடைவரும் பார்க்குறாரு. அது ஸ்திரலக்கண ஜாதகம். ஸ்திரலக்கணத்துக்கு மூணுக்கு எட்டு குடையவர் மாரகாதிபதிகள். இவர் மூச்சு திணறலாக இறந்தாரான்னு கேட்டால் ஆமாங்கிறாங்க. மூச்சு திணறலாகி இறந்தாங்களா? வாயு யோகத்தில் பிறந்து அஷ்டமாதிபதி காட்டுராசியில் அமர்ந்து ஆறு குடையுடைய நட்சத்திரத்தில் உட்காந்து மூணு குடையர் பார்க்குறாரு. மூணாம் இடம் தான் இஎன்டி, மூணாம் இடம் தான் சுவாசம். அது பாருங்கள், அவர் மூச்சு திணறி இறந்துருக்காரான்னு கேட்டால் ஆமாம், மூச்சு திணறி இறந்துருக்கிறாரு. கூட்டத்துக்குள்ளே போய் மூச்சு திணறலாகி இறந்துருக்கிறாரு. திருப்பதிக்கு போயிருக்கிறாரு, கூட்டத்துக்குள்ளே போய் திணறி மூச்சு திணறி இறந்துருக்கார். அப்புறம் அங்கேருந்து கொண்டு வந்துருக்குறாங்க. ஸோ ஒவ்வொரு யோகங்களை வச்சே ஜோதிடம் சொல்லலாம். இது வந்து யாரையும் காப்பி அடித்ததெல்லாம் இல்லை. என்னுடைய அது இன்னொன்றுங்கம்மா, இதில் என்னுடைய அந்த அலுவலக நேரம்ங்கிறது அது காலையில் 10 to 1 தான் அப்படிங்கிறத நாங்கள் நிறையா தடவை சொல்லிட்டோம். நிறைய அன்பர்கள் பார்க்கும்போது என்னை எங்கேயாவது சந்திச்சிருவாங்க கோயிலுக்கு போகும்போது, சார் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டே கிடைக்கலன்னு. கீழே ஸ்க்ரோலிங்கே ஓடுது, காலையில் 10 to 1 தான் அப்பாயின்மெண்ட் டைம்னு கொடுத்துருக்குறோம். இப்போ சமீபத்தில் பண்ணாரி மாரியம்மன் கோயில் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி போகும்போது அங்கே ஒரு அன்பர் சத்தியமங்கலத்தில் உணவு இருந்த போன இடத்துல, இந்த மாதிரி சார் உங்களை அப்பாயின்மெண்ட்டே கிடைக்கல, ஐயா 10 to 1 கீழே பாருங்கள் ஸ்க்ரோலிங் மாதிரி இப்படி ஓடிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். அதே மாதிரி என்னுடைய நிகழ்ச்சி நான் நிறைய பரிகாரங்கள் சொல்லியிருக்கேன். என்னுடைய ஸ்ரீ ஜோதிடபடம் சேனலில் நிறைய போட்டிருக்கேன். 2018 செப்டம்பர்லேருந்து பேசிகிட்டு இருக்கேன். அன்பர்கள் பார்த்து தெரிந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். சார், விருத்தி யோகம் பற்றி பார்த்தீங்கன்னா, இப்போது அடுத்து வந்து நிறைய பேர் தொழிலில் வந்து நஷ்டம் அடைகிறாங்க, நிறையா அது வந்து நல்லா வரணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கும், என்னோடய தொழில் வந்து நல்லபடியாக சிறக்கணுங்க, வித்தியாசமான பரிகாரம் நீங்கள் ஏதாவது சொல்லியிருக்கீங்களா கிளைண்ட்டுக்கு? அதுங்கம்மா, ஒரு அவங்க வந்து ஒரு அப்ராடில் இருக்கிறாங்க, ஒரு வித்தியாசமாக சொல்லியிருக்கேன். அவங்க அப்ராடில் இருக்காங்க, அவங்களுக்கு 10 இடத்துல சனியும் புதனும் சேர்ந்துருக்கு, தனுசு வீட்டில் இருக்குது. அவர் பாருங்கள், சனியும் புதனும் தனுசு ராசியில், தனுசு தான் ஆஸ்திரேலியா, அவங்க இருக்கிற ஆஸ்திரேலியாவில். அப்போ நான் சொன்னேன், தொழில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே ஜாப்புக்கு போயிட்டு ஒரு தொழில் ஆரம்பிச்சிடுறாங்க, ஆரம்பித்து கொஞ்சம் ரொம்ப சிக்கலாகுது. அப்போ இது வந்து ஒரு 6 இருக்கும். அப்போ அவங்களுக்கு நான் சொல்கிறேன், இந்த மாதிரி ஐயா உங்களுக்கு 10 சனி புதன், நீங்கள் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து மீன, மீனமே வெளிநாட்டு ராசி, அவர் இந்தியாவிலேருந்து இம்போர்ட் பண்ணுறாரு, அதாவது அந்த காஸ்ட்யூம் இதெல்லாம் இம்போர்ட் பண்ணி அங்கே ஆஸ்திரேலியாவில் பிஸ்னஸ் பண்ணுறாரு. கொஞ்சம் தொழிலில் ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்குங்க ஐயா, அங்கே வேலையிலேருந்த வரைக்கும் எனக்கு பிரச்சனை இல்லை. பொதுவாக மீனமே வெளிநாட்டு ராசி, சனியும் புதனும் சேர்ந்து தனுசு மண்டலத்தில் இருக்குது, எனக்கு ரொம்ப தொழில் ஆரம்பித்ததுலேருந்து எனக்கு ரொம்ப ஒரே பிரச்சனையாக இருக்குது, இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்போ நான் அவருக்கு என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐயா உங்களுக்கு வந்து சனிங்கிறது இருட்டுக்கான கிரகம், புதன் வந்து பெருமாளுக்கான கிரகம், உங்களுக்கு சனியும் புதனும் உட்கார்ந்தது தனுசு வீடு மார்கழி மாதம், தனுசு ராசி தான் மார்கழி, கரெக்டுங்களா? அதில் முதல் 10 வந்து அந்த 10 வந்து உங்களுக்கு வைகுண்ட ஏகாதசிக்கு முதல் 10 வந்து அந்த டெய்லி பூஜை பண்ணுவாங்க, சொர்க்கவாசல் திறக்கிற வரைக்கும். சொர்க்கவாசல் திறந்ததுக்கு பிறகு என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, 12 பூஜைன்னு பண்ணுவாங்க, 10 பூஜைன்னு பண்ணுவாங்க எல்லா பெருமாள் வயலையும் 11 வரைக்கும், நம்மாழ்வார் மோட்சம் அதுக்கு பேர், கரெக்டா? 10 கர்மஸ்தானம், 10 கர்மஸ்தானம், தனுசு ராசி வந்து மார்கழி மாதம், அப்போ பெருமாளுக்கு உகந்த மாதம். பொதுவாக மார்கழியில் பிறப்பது யோகம், மார்கழி தனுசில் கிரகம் இருப்பது யோகம். மார்கழி மாதம் பிறந்தவங்களுக்கு மிக அது வந்து இயற்கையில் ஒரு யோகமான ஒரு ஜாதகம், மார்கழியில் பிறந்தவங்களுக்கு ஒரு இயற்கையான ஒரு யோகமான ஜாதகம். அதே மாதிரி தனுசு ராசியில் கிரகம் இருக்க பிறந்தவங்களுக்கும் அவங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு யோகமான ஜாதகம். இவருக்கு பாருங்கள், மீன லக்னத்துக்கு 11 குடைவனே 12 குடைவன், 4-7 குடைவன் சேர்ந்து 10 இடத்துல போய் உட்காந்துடுறாரு. தனுசு தான் உங்களுக்கு மார்கழி மாதம். அப்போ இந்த ஜாதகருக்கு தொழிலில் பிரச்சனை. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, முதல் 10 வந்து உங்களுக்கு வைகுண்ட ஏகாதசி அந்த பூஜை பண்ணுவாங்க, ஏகாதசிக்கு பிறகு வரக்கூடிய சொர்க்கவாசல் திறந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மாழ்வார் மோட்சம்னு சொல்லி 10 பூஜைன்னு எல்லா பெருமாள் கோயிலையும் பண்ணுவாங்க. 12 பூஜை, 10 நைட்டு டெய்லி பூஜை பண்ணுவாங்க பெருமாளுக்கு. இந்த 10 பூஜைக்கு நெய்வேத்தியத்துக்கு ஏதாவது பணம் கொடுங்க. பொதுவாக 10 பூஜை யாரும் விட்டு கொடுக்க மாட்டாங்க, அதுக்கு கட்டளைதாரர்னு இருப்பாங்க.
எங்களுக்கு யாருக்குமே எங்களுக்கு தெரியாது சார்னாரு. உங்கள் ஊரில் தான் பெருமாள் கோயில் இருக்கா, பிரசித்தி பெற்ற கோயிலெல்லாம் கொடுக்கவே மாட்டாங்க. ஸ்ரீரங்கத்துலலாம் விடுவாங்களா? எத்தனை விஐபிஸ் இருப்பாங்க ராப்பத்து பூஜைக்கு. அது பார்க்குறது மிகப்பெரிய விசேஷம். மோட்சம் வேண்டும் என்பவர்கள், முக்தி அடையணும்னு நினைக்கிறவங்க, இந்த பிறவி வேண்டாம் என்று நினைப்பவர்கள் ராப்பத்து பூஜை பார்ப்பது சிறப்பு. தொழிலில் ஒரு போராட்டத்தை சந்திக்கக்கூடியவங்க ராப்பத்து பூஜை, அதாவது சனியுடன் புதன் சம்பந்தப்பட்டால் மட்டும், தனுசு வீடோட தொடர்பு கொண்டால் மட்டும்தான் அதை செய்யணும். ஏன்னா அது மார்கழி மாதம். மார்கழி மாதம் யாருக்கு உகந்தது? பெருமாளுக்கு உகந்தது. ஆக்சுவலாக பெருமாளுக்கு உகந்த நாள் எது? சனிக்கிழமை. சனிக்கிழமை போய் பாருங்கள், எல்லா கோயிலும் பெருமாள் கோயிலில் கூட்டம் இருக்கும். நரசிம்மர் கோயில், பெருமாள் கோயிலில். அப்போ இவருக்கு தொழிலில் பிரச்சனை. அப்போ இவர் சனி இருட்டுக்காரன், சனி இருட்டுக்காரன், சனி ராத்திரி வரக்கூடிய கிரகம், சனி இருட்டடிப்பு கிரகம். அப்போ சனி மோட்சத்துக்கான கிரகம், சனி கர்மத்துக்கான கிரகம். அதில் என்ன நடக்கும்? பத்தாவது நாள் நம்மாழ்வார் மோட்சம். அப்படி இந்த கோடி மாத்திரம்லாம் வருமா? இப்போ இறந்தவங்க வீட்டிலலாம் அந்த கோடி துணியெலாம் மாற்றுவாங்க இல்லையா, அதே மாதிரி நம்மாழ்வார் மோட்சத்துக்கு கோடி துணி மாத்திரம்லாம் வரும். இது பண்ணுறவங்களுக்கு யார் ஒருவர் ராப்பத்து பூஜையில் கலந்து கொள்கிறார்களோ, அல்லது ராப்பத்து பூஜை அவங்களால் முடிஞ்ச அளவு செய்கிறார்களோ, அவர்களுக்கு தொழில் சிறக்கும். இதை சொல்லி அவருக்கு தொழில் சக்ஸஸ் ஆகி போயிட்டுருக்கு. இப்போ இந்த போன மார்கழியில் பண்ணிவிட்டு, சார் என்ன சார் இது ஆச்சரியமாக இருக்குது சார், சார் ராப்பத்து பூஜை தான் பண்ணணும். ஏம்மா, சனி காலபுருஷனுக்கு பத்தக்கூடியவன், இவருக்கு மீன லக்னத்துக்கு பத்தாம் இடத்துலையே இருக்கார், சனி இருட்டுக்காரன் ரைட்டா, சனி பன்னெண்டாம் இடத்த பார்ப்பார், பத்தில் உட்காந்து கும்ப வீட்டை பார்ப்பார். அப்போ ராப்பத்து பூஜை என் பரிகார் ஒரு ரூட்டு கிடையாது, வேறு வேறு ரூட்டு. இது வந்து நான் கண்டுபிடிச்சேன், நான் கண்டுபிடிச்சேன்லாம் கிடையாது. அந்த நேரத்துக்கு வரும் சொல்கிறேன், நான் தம்ப டம்பளாக அடிச்சுக்க விரும்பலை. அது பிரபஞ்சத்தோடு வந்துட்டு தொடர்பு ஆகிடுது சார். இல்லை, அந்த நேரம் அது வருது. சில நேரத்துக்கு ஒன்றுமே வராதுமா, எனக்கும் வராது, ஒன்றுமே வராது, சுவிட்ச் ஆஃப் ஆயிடும் எனக்குமே. ஏன்னா அவங்க கர்மாவோ இல்லை என்னுடைய கர்மாவோ டிஸ்டர்ப் பண்ணும், சொல்ல விடாது. அவங்க அனுபவிக்கணுங்கிறத நம்ம போய் தடுக்க முடியாது. அவங்க ரிலீஸ் ஆகணுங்கிற போது தான் நம்மகிட்ட வருவாங்க, இல்லை ஏதாவது ஒரு ஜோதிடர்கிட்ட போவாங்க. அவங்க நேரமும் அந்த ஜோதிடருடைய நேரமும் இவங்களுடைய நேரமும் கரெக்டாக வந்தால் மட்டும்தான் விடுதலையாகும். எப்படி அகலிகை சாபம் பெற்று, கௌதம மகரிஷி சாபம் பெற்று, சாபம் பெற்று ராமன் கால்படுத்தானே அவங்களுக்கு விமோசனம் ஆச்சு, அது மாதிரி இங்கே எல்லாருமே ராமர் தான், யாரும் வந்து மோசமான ஆள்லாம் கிடையாது. கிரகம் நம்மளை ஏக்குகிறது. எல்லாருக்கும் நான் தீர்வு கொடுத்துட்டா நான் கடவுளாயிருவேன். அந்த நேரத்துக்கு வருது, வர்றத சொல்கிறேன் அவ்வளோதான். இல்லையா ஐயா, இல்லையா என்னால் பத்து நாள் இருபது நாள் தள்ளி வச்சுருவேன், தள்ளி வச்சு என்னால் முடியலை சார், பத்து நாள் டைம் கொடுங்க, இருபது நாள் டைம் கொடுங்கன்னு கேட்டு தான் அவங்களுக்கு நான் சொல்கிறேன். சில பேருக்குள்ள ரெண்டு இடம் மூணு இடம் தள்ளி வச்சுருக்கிறேன், பத்து இருபது நாள் டைம் ஆகும் சொல்லிவிட்டு திருப்பி பார்ப்போம், திருப்பியும் ஓடாது. மூளைங்கம்மா, அது மனித மூளை தானே, அது இறைவன் கொடுத்தா தானே வரும், பிரபஞ்சம் கொடுத்தா தான் வரும், எனக்குள்ளே உதிக்கணும்ல. கண்ணதாசன் ஐயாவுடைய டக்குன்னு பாட்டு எழுதுல குளத்தில் யாராக இருக்காங்களா, அவரே அவரோட தூக்கி போட்டு போயிட்டாரோ, மூணு நாளாக பாட்டு எழுத முடியலையா. அவர் ப்ரொடியூசரே திட்டி அப்புறம் வெளியில் போக சொல்லுன்னுட்டாரான். வெளியில் போக சொல்லுன்னு சொன்னதுக்கப்புறம் வீட்டுக்கு வெளியில் மழை பெஞ்சிட்டு இருந்திருக்கு, இப்படி நம்மளை வெளியே போகணும்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லி தான் தெய்வம் தந்த வீடு வீதி இருக்குன்னு பாட்டு எழுதியிருக்காரு. அந்த ப்ரொடியூசரே வெளியே போக சொல்லிட்டாரா, அவர் எவ்வளோ பெரிய மகான் கண்ணதாசன் ஐயா. வீட்டுக்கு வந்துட்டாரான், மழை சோன்னு பெய்தான், வறண்டாளுன்ட்டு இப்படி நம்மளை சொல்லிட்டாரே ப்ரொடியூசரு, நம்ம எவ்வளோ ஒரு ஆள், எவ்வளோ பாட்டு எழுதியிருக்கோம், கண்ணா கிருஷ்ணா எனக்கு ஏன் அந்த ஞானத்தை கொடுக்கல இன்றைக்கி அப்படின்னு, அதனால் பெரிய கண்ணதாசை அப்படி சொல்லி புலம்பியிருக்கிறாரு. மழை வந்திருக்கு, எங்கேயோ வெளியில் ரோட்டில் நின்றுட்டுருந்துருக்காரு, பஸ் ஸ்டாப்பில் மழை வந்திருக்கு, நொந்து வீட்டில் இல்லை அவர், மழை பெஞ்சிட்ருக்கு, பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டுருந்துருக்காரு. அப்போ ஓடி போய் பஸ் ஸ்டாப்பில் நின்றுக்கிட்டு யோசிச்சிருக்காரு, அப்போ தான் தெய்வம் தந்த வீடு வீதி இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் அந்த பாட்டு எழுதினார். அது மாதிரி எனக்கும் சிந்தனை வரணும்ல, நானும் மனுஷன்தானே. சில பேர் சொல்லுவாங்க தம்பட்டம் அடிச்சுக்கிறாரு, தம்பட்டம்லாம் அடிக்கலை, எனக்கு வர்றதே சொல்கிறேன் அவ்வளோதான். நான் யாரையும் கட்டாயப்படுத்தி வாங்க என்று ஜாதகம் பார்க்க வாங்க நான் கூப்பிட்றேன் இல்லை, யார்கிட்ட பேச முடியுமோ அவங்கள்ட்ட பேச முடியும், இதுதான் உண்மை. ஸோ இப்படிலாம் சொல்லியிருக்கிறேன்னு சொல்ல வரேன். சரியா, இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா நான் கேட்ட கேள்விகள் நிச்சயமாக நேயர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இதே மாதிரி வேற ஒரு பதிவில் மறுபடியும் சந்திக்கலாம். சரிம்மா, நன்றிம்மா, நன்றிம்மா, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.